அவுட் என்ன அப்படின்ட்டு வரும் டாக் பண்ணி டாக் பண்ணிருந்தோம் முதல் நாள் இந்த டேங் பி இது ஒரு நாள் ஒரு இடம் அப்போ அந்த இடம் போனோடனே அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த ஜன்னல் திறந்த உடனே அந்த ஏர் வருது ஆனால் ஆக்சிஜன் இல்லை அவர் போனோடனே எண்ணெயெலாம் கொண்டு வந்து அவர் சாப்பிட்டுக்கிறார் அந்த கைடு நம்மளுக்கு இந்த சாவல் கடை தை கடை தைனா என்னென்னா நம்மளோட ஒரு மாடு தேவை இல்லை அங்கே ஒரு கோவில் கிடந்த மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பாலில் தான் அவன் தயவு பண்ணுவாங்க சாப்பிட முடியல சரி தண்ணி உப்பு கொடுன்னா அந்த சால்ட் வந்து வேறு நமக்கு அந்த கல் சேப்பு கலரில் இருக்கும் அதுவும் எனக்கு வாமிட் வந்தது கம்மனு தூங்கிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் எனர்ஜி இருந்தது அப்புறம் காலையில் 6 மணிக்கு நடக்க ஆரம்பிங்கன்னா அப்படி நடக்க ஆரம்பித்தோம் அந்த ஒரு நாள் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் சாயங்காலம் முடியல ஆனால் நடக்கணும்னு ஒரு வெளியில் போயிட்டே இருக்கிறோம் நம்ம பேக்கில் அவர் எடுத்துகிட்டார் மினிமம் லக்கேஜ் தான் அதில் மெயின் என்னென்னா அந்த வாட்டர் ஃபீஃப் எடுக்க ஒரு லிக்விட் இருக்காங்க மெடிஷன் 1 லிட்டர் வாட்டர் நம்ம குளம் ஒரு சகரியாக இருக்க தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 4 லிக்விட் விட்டிங்கன்னா அதை போட்டு விட்டிங்கன்னா அதை அப்படியே ட்ரை பண்ணிவிடும் மேலே அந்த தண்ணி குடிக்கலாம் அது பியூர் நம்ம வாட்டர் ஃபீஸ் பண்ணுறாங்க அவர் அதெல்லாம் வாங்கிக்கிறார் அதெல்லாம் மாத்திரலாம் அவர் வாங்கிட்டார் இப்போ 2ஆம் நாள் ஆகுது 3ஆம் நாள் ஆகுது 4ஆம் நாள் 4ஆம் நாள் அடியான வந்து போய் உள்ள நிற்கல பெட்ரூம் போனோன்னா கீழே வந்துட்டு உண்மை இல்லை ஏன்னா உடம்புல செஞ்சு எதுவுமே இல்லை அப்போ இந்த பர்மிட் எடுக்கணும்ன்றப்ப நம்ம அந்த அவர் தான் சொல்கிறாரு 4 மணிக்கு கிராஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கூட கிராஸ் பண்ணுறாரு யாருமே 6 மணிக்கு தெரியாமல் நான் போகலாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் ஜம்சம் வந்து முத்திநாள் போடுறதுனால பர்மிட் வேணும் 200 ரூபா அது அந்த ஜம்சம் எடுத்தால் 400 ரூபா அந்த பர்மிட் வேணும் என்ட்ரி வேணும் இது வந்து 32,000 ரூபா இருக்குது நம்மளுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கிராஸ் பண்ணுறாரு அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறப்ப அந்த லேடி கேட்குறாங்க எங்கே பர்மிட்னா இல்லை பர்மிட்லாம் அவங்க எடுத்துகிட்டுனா அவங்க லேடிக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்மி கூட்டு வர்றாரு அவர் வந்து பார்த்துட்டு இது மாதிரி டாக்டர் பார்த்துட்டு இல்லை இவர் ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள் பழிச்சுலாம் வந்துருச்சு எனர்ஜியில் சாப்பாடு இல்லை சாப்பிட்டா ரெண்டு சாப்பிட மாட்டேங்கிறாரு நம்மகிட்ட அதான் இருக்குது குழம்புலாம் இல்லை என்ன கேட்குறாங்கன்னு தெரியல தாலெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு தயவுசெய்து உங்கள் போக சொல்லிடுங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த தூக்கத்தில் அந்த காதில் வார்த்தோன்னு நினச்சி உட்காந்துட்டேன் ஏன்னா முடியாதா நம்ம இதுக்கு தானே வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க வேணால் ஒரு குதிரை ஒன்றா ரெடி பண்ணிக்கோங்க இங்கேருந்து அப்படின்னு சரி ரைட்டு குதிரை ரெடி பண்ணணும்னா என்ன என்ன இருக்குது காசுலாம் பற்றி பிளான் பண்ணவே இல்லை சரி அந்த லேடி என்னங்கிறாங்க குதிரைக்காரருக்கு காசு தரணும் குதிரைக்கு காசு தரணும் அப்போ அந்த லேடி என்னங்க நல்லா இருக்குது இவங்க ஏன்னா எங்கள் அப்பா ட்ரை பண்ணாங்க எங்கள் தாத்தா போயிட்டுட்டாங்க எங்கள் அப்பா ட்ரை பண்ணின்னு போகல இவங்க தாமதம் போகிறாங்க இந்த காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த குதிரைக்காரர் சொல்கிறாங்க உனக்கு காசு நான் கொடுத்துறேன் அவங்ககிட்ட கேட்காத எத்தனை நாள் ஆகுது அத்தனை வந்து வாங்கிக்கும் குதிரைக்கு மட்டும் உங்ககிட்ட காசு வாங்கிக்கும் அப்படின்னா அவங்க குதிரையை வச்சு அனுப்புகிறாங்க காலையில் அப்போ குதிரையில் உட்காந்துட்டு போகிறோம் இதில் என்ன வீடுன்னா அந்த குதிரையில் நம்ம போக போக அங்கே ஆக்சிஜன் கம்மிங்கிறப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீவ் ஆகாது நம்மளே சுற்றிட்டு தான் இருக்கும் அந்த குதிரோட ஸ்மெல்லு நம்மளால் அதை அப்சர்வ் பண்ண முடியல அது ஒரு வாமிட்டிங் முடிச்சு தம் கட்ட முடியல குதிரையில் உட்காந்துட்டு தான் போகிறாங்கனாலும் போக முடியல ரெண்டாவது அவங்கெல்லாம் தகுந்த அவங்களுக்கு தேவையான உணவுலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் நாள் போகிறோம் 6ஆம் நாள் போகிறோம் 6ஆம் நாள் போனால் தான் அந்த பிரிவு அந்த டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு வந்து தனி நம்ம தாமோதர் கொண்டுங்கிறது தனி அப்போ அந்த 6ஆம் நாள் யாரா காரால் இருந்து யாரா வரணும் யாரால் இறங்கணுமா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குதிரைக்கு வந்து 2 நாளைக்கு என்ன தேவையோ அந்த உணவுலாம் குதிரைக்கு முன்னே எடுத்துக்கணும் பார்சல் எடுத்துக்கணும் ரெண்டு நாள் சாப்பிட்ணும் வழியில் புல் இருக்காது ஏன்னா அதுதான் ஐஸ் இதுவரைக்கும் நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும் ஆக்சிஜன் தான் கம்மி அதுக்கு மேலே போனீங்கன்னா ஐஸ் மலை அப்போ அங்கெல்லாம் புல்லில் இது இருக்காது எதுவும் தானியம் எதுவும் இருக்காது அப்போ இவங்க சாப்பாடு என்ன சின்ன ஒரு குண்டா எடுத்துக்கிறாங்க கேஸு நெற்பட்டி பற்ற வச்சுக்கலாம் உங்களுக்கு இது வராது லைட்டு பற்றினாலும் உங்களுக்கு அங்கே எரியாது அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த நெற்பட்டி இதெல்லாம் என்ன தேவையெல்லாம் எடுத்துக்கிறாங்க